वेलकम टू जेंसन अकाडमी नम्बर एनसीआरटी क्लास सीबीएसई सिलेबस टेंथ मैक्स पातीटर चैप्टर एट पातीटर इंट्रोडक्शन टू ट्रिग्नोमेट्री पातीटर ऑलरेडी एक्सरसाइज 8.4 फिफ्थ सेम सब डिविशन मत टेन ऑप्शन को फिफ्थ सेम मत टेन सेम्स थ्री सेम्स प्रीवियस वीडियो पातीटो इकपो फिफ्थ फोर्थ सेम ओकेवा एन क्वेश्चन कुत्तर कांगा 1 प्लस सीकन ए डिवाइडेड सीकन ए इक्वल साइन स्क्वायर ए डिवाइडेड 1 माइनस कॉस ए फिफ्थ सेम एल्लामे वंदु एन्ना सोल्लिरुकांगा प्रूफ पण्ण सोल्लिरुकांगा लेफ्ट हैंड साइड राइट हैंड साइड ईक्वल अब प्रूफ पण्ण सोल्लिरुकांगा बट आना इंद सेम्ल ओरु किन्नु ओन्नु कुडुत्तिरुकांगा एन्ना कुडुत्तिरुकांगा सिंप्लीफाई LHS and RHS सेपरेटली एप्पो नम्म एन्ना पण्णुवोम LHS एडुत्तु RHS க்கு ஈக்குவலா இருக்கணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணி போட்டுருவோம் நம்ம ஆனால் ஒரு கின் கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபை இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது LHS-ம் பண்ணணும் RHS தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம LHS எப்போ மேலே எடுத்துக்கலாம் LHS மட்டும் எடுத்துக்குவோம் LHS 1 பிளஸ் சீக்கன் ஏ பை சீக்கன் ஏ ஓகேவா ஆல்ரெடி சீக்கன் ஏ வந்து எதோடைய ரெசிப்ரோக்கல் காஸ் ஏடைய ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் ஏ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் ஸோ இந்த சீக்கன் ஏ இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் RHS-ல வந்து காஸ் ஏ வந்திருக்கு ஸோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரதுக்கான என்ன பண்ண போகிறோம் இந்த சீக்கன் ஏக்கு பதிலாக 1 பை காஸ் ஏன்னு போட போகிறோம் இப்போ நான் இங்கே என்ன இருக்குது 1 பிளஸ் இந்த சீக்கன் ஏக்கு பதிலாக 1 பை காஸ் ஏ டிவைடட் இந்த சீக்கன் ஏக்கு பதிலாக 1 பை காஸ் ஏ இது இந்த மாதிரி என்ன பண்ணலாம் எல்சியம் எடுக்கலாமா கீழே 1 இருக்கதா அர்த்தம் ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into cos a cos a so the 1 into cos a plus 1 divided cos a divided 1 by cos a இந்த மாதிரி டிவிஷன்ல கீழ வந்து உங்களுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து சேமா இருந்துச்சுனா இதோட டினாமினேட்டரும் cos a இருக்கு இதோட டினாமினேட்டரும் cos a இருக்கு ரெண்டு சேமா இருந்துச்சு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா இது எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ a by b இருக்கு divided c by b இருக்குன்னு வெச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் a by b இன்ட்டு பிவை சி அப்போ இதை இதையும் கேன்சல் பண்ணுமா அந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து இந்த காசியை காசியை வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்க உங்களுக்கு காசியே ப்ளஸ் 1 கீழே 1 இருக்குது அதனால் 1 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை அப்படியே எழுதிடலாம் நம்ம 1 போட்டாலும் 1 தான் போடட்டாலும் 1 தான் ஸோ காசியே ப்ளஸ் 1 எழுதிடும் ஓகேவா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் 1 மைனஸ் காசியன்னு கொண்டு வரணும் ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது வந்துங்க காசி ஏ ப்ளஸ் 1 கிடைச்சிருக்கு அதை வந்து 1 ப்ளஸ் காசி ஏன்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா நம்ம கொஸ்டினில் உள்ள மாதிரி இதை மாற்றுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அது 1 மைனஸ் காசி ஏன்னு இருக்குல்ல அதை வந்து மேலேயும் கீழே என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா கீழே 1 இருக்காத வச்சுக்கிட்டு மேலேயும் கீழே என்ன பண்ண போனால் 1 மைனஸ் காசியை மல்டிப்ளை பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 ப்ளஸ் காசியை இன்ட்டு 1 மைனஸ் காசியை இது எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த மெத்தடில் இருக்குது ஏக்கு பதிலாக 1 இருக்குது பிக்கு பதிலாக காசி ஏ இருக்குது ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் 1 மைனஸ் காசி ஏ நம்மளுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஃபார்மா என்னது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் ஏ இந்த சைடு போகும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும் ஸோ சைன் ஸ்கொயர் ஏக்கு எது ஈக்குவலாக வரும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவலாக இருக்கும் ஸோ இங்கே 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பதிலாக 1 இருக்கா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஓகே 1 ஸ்கொயர்னால 1 1 தானே ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இதுக்கு ஈக்குவல் சைன் ஸ்கொயர் ஏக்கு ஈக்குவல் ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இந்த சைன் ஸ்கொயர் ஏ போடுறோம் டிவைடட் 1 மைனஸ் காஸ் ஏ இப்போ RHS ப்ரூஃப் பண்ணிட்டோம் LHS ஈக்குவல் டு RHS ஆயிடுச்சு இப்போ ரெண்டுமே வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ LHS மட்டும்தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அடுத்து RHS வச்சு ப்ரூஃப் பண்ண போகிறோம் LHS வருதான்னு இப்போ RHS என்ன கொடுத்துருக்காங்க சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் 1 மைனஸ் காஸ் ஏ நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ஏ ஃபார்ம் ஐடென்டி ஃபார்ம் தெரியும் தானே சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் 1 இது சைன் ஸ்கொயர் ஏ கொடுத்தனால சைன் ஸ்கொயர் ஏ எதுக்கு வரும் 1 மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் இன் சைட் போகும்போது மைனஸாக மாறும் ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும் அப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போட போகிறோம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் 1 மைனஸ் காஸ் ஏ இந்த இதில் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த மெத்தில் நம்ம எடுத்துக்கலாம் ஏக்கு பதிலாக 1 இருக்குது பிக்கு பதிலாக என்ன இருக்குது உங்களுக்கு வந்து காஸ் ஏ இருக்குது ஸோ 1 ப்ளஸ் காஸ் ஏ ஓகேவா அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி வரும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் 1 மைனஸ் காஸ் ஏ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் வெறும் 1 ப்ளஸ் காஸ் ஏ கிடைக்கும் காசி எதோடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் ஏடைய ரெசிப்ரோக்கல் இப்போ காசி இருக்கிறது வேலை 1 பை சீக்கன் ஏ போட போகிறோம் 1 ப்ளஸ் 1 பை சீக்கன் ஏ அப்போ அதை வந்து என்ன பண்ணுவோம் எல்சி எடுப்போமா சீக்கன் ஏ ப்ளஸ் 1 டிவைடட் சீக்கன் ஏ இந்த ப்ளஸில் இருக்கிறனால சீக்கன் ஏ ப்ளஸ் 1 எழுதலாம் 1 ப்ளஸ் சீக்கன் ஏ எழுதலாம் ஸோ 1 ப்ளஸ் சீக்கன் ஏ டிவைடட் சீக்கன் ஏன்னு போட்டோம் அதை LHS ப்ரூஃப் பண்ணிட்டோம் அவன் எப்படி LHS எடுத்து RHS ப்ரூஃப் பண்ணும் அடுத்து RHS எடுத்து LHS ப்ரூஃப் பண்ணும் நீங்கள் வந்து இதோட நிப்பாட்டினாவோட நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் எங்கள் காஸ் ஏ ப்ளஸ் 1 வருதா 1 ப்ளஸ் காஸ் ஏ
இதுவும் ஈக்குவலாக வருது, இங்கேயும் ஒன் ப்ளஸ் காஸ் ஏ ஓகேவா. இதோட வந்தாலும் இதோட ரெண்டே தான், ரெண்டுமே வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஈக்குவலாக வரதானே. இதுலேயும் ஒன் ப்ளஸ் காஸ் ஏ வருது, இதுலேயும் ஒன் ப்ளஸ் காஸ் ஏ வருது. பட் அவங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்காண்டி அடுத்து ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். ரெண்டுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் ஓகேவா. செப்பரேட்டாக நம்ம எல்ஹெச்எஸ் டூ ஆர்ஹெச்எஸ் பண்ணியாச்சு, ஆர்ஹெச்எஸ் டூ எல்ஹெச்எஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து ஃபிஃப்த்தில் ஃபிஃப்த் செம் நம்ம பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒன் டிவைடட் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் ஒன் ஈக்குவல் கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ. இது வந்து கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, இதை ப்ரூஃப் பண்ணணும். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, யூஸிங் த ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணுமா, கொசிக்கன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. இந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேவா. எப்போ மூலம் என்னப்போ எல்ஹெச்எஸ் எடுப்போமோ அது மாதிரி எடுத்துடலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் ஒன் டிவைடட் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் ஒன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சைன் ஏவை வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம் ஓகேவா. சைன் ஏ வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொசிக்கன் காட் கேட்டிருக்காங்க. இப்போ காட் ஏ வருதுன்னா இங்கே என்ன வரும், காஸ் பை சைன் போட்டால் காட் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால என்ன பண்ண போகிறோம், சைன் ஏ வந்து நம்ம எல்லாத்துக்கும் நியூமரேட்டருக்கும் சரி டினாமினேட்டருக்கும் சரி நம்ம சைன் ஏ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் ஏ பை சைன் ஏ மைனஸ் சைன் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் ஒன் பை சைன் ஏ டிவைடட் காஸ் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ பை சைன் ஏ மைனஸ் ஒன் பை சைன் ஏ. ஸோ இந்த சேம் ஆகிறதுனால ரெண்டு சைனியும் சைனியை கேன்சல் பண்ணிடும், இந்த சைனியும் சைனியும் கேன்சல் பண்ணிடும் ஓகேவா. இப்போ காஸ் ஏ பை சைன் ஏ என்ன வரும், காட் ஏ வரும் உங்களுக்கு. காட் ஏ இப்போ கேன்சல் பண்ணால் ஒன் தானே இருக்கும், ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை சைன் ஏ எதோடைய ரெசிப்ரோக்கல், கொசிக்கனுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ கொசிக்கன் ஏ டிவைடட் அதே மாதிரி தான் சைன் காஸ் பை சைன் காட் ஏ ப்ளஸ் ஒன் மைனஸ் கொசிக்கன் ஏ. இது என்ன பண்ண போகிறோம், இந்த காட் கொசிக்கன்லாம் ஒன்றா போயிட்டு நம்பர் சைடு எழுத போகிறோம் நம்ம ஓகேவா. ப்ளஸ்ல இருக்கனால எழுதிக்கலாம், காட் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ மைனஸ் ஒன். இந்த இடத்துல மைனஸ் ஒன் இருக்குது, மைனஸ் ஒன் போட்டோம். இங்கே காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ ப்ளஸ் ஒன் ஓகே. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ரெண்டும் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா. காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ ப்ளஸ் ஒன் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ காட் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ மைனஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது எப்படி இந்த ஒன்ங்கிறது பார்த்தீங்களா, நம்ம ஐடென்டிட்டி ஃபார்மாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்மாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, கொசிக்கன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏங்கிறது ஐடென்டிட்டி ஃபார்மாக இருக்குது. இந்த ஒன்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இந்த ஒன்னை இங்கே வச்சுட்டு இந்த காட் ஸ்கொயர் ஏ இருக்கா இது ஈக்குவல் இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். ஸோ ஒன் ஈக்குவல் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ புரியுதா. அந்த ஒன்க்கு பதிலாக இந்த கொசிக்கன் ஸ்கொயர் ஏயும் மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ காட் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ டிவைடட் காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ ப்ளஸ் ஒன். ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து உள்ளே வந்து இது பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் காட் ஏ போட்டாச்சு ப்ளஸ் கொசிக்கன் ஏ போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இது இந்த மைனஸ் உள்ளே போடுறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது ஓகேவா. இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏக்கு பதிலாக கொசிக்கன் இருக்குது, பிக்கு பதிலாக காட் ஏ இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ மைனஸ் காட் ஏ. இங்கே இடம் பார்த்தாலும் அதுக்கு எழுதிருக்கு, நீங்கள் இப்படி எழுதக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அதில் சேர்த்தா எழுதணும். கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ மைனஸ் காட் ஏ டிவைடட் காட் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ ப்ளஸ் ஒன் ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுலேயும் கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ இருக்குது, இதுலேயும் கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ இருக்குது ஓகேவா. அதனால் காமன் என்ன பண்ணுறோம், கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏயை காமனை வெளியில் எடுக்கிறோம் ஓகேவா. இது எல்லாத்துலேயும் இருந்து காமனை வெளியில் எடுத்தோம்னா கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ. இப்போ பாருங்கள், கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது, ஒன் ஓகே. ஒன் இந்த மைனஸ் இருக்கா, இந்த மைனஸை போடுறோம். போட்டுட்டு அடுத்து பாருங்கள், ஏன்னா அது கொசிக்கன் ஏ காட்டியே வெளியில் போயிருச்சு ஓகேவா. ஸோ கொசிக்கன் ஏ மைனஸ் காட்டியேன்னு இருக்குது, இந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு, இந்த கொசிக்கன் ஏ இந்த மைனஸ் காட்டியே அப்படி போட்டாச்சு நம்ம ஓகேவா. இதுலேருந்து ஒன்று அப்படியே எடுத்து எழுதிட்டோம் நம்ம, இந்த இந்த டேர்ம் ஃபுல்லாக வெளியில் எடுத்து எழுதிட்டோம். அதனால் இந்த இடத்துல ஒன் இருக்குது, ஸோ ஒன் போட்டோம். இந்த மைனஸை போட்டோம், இந்த இடத்துல ஆல்ரெடி வெளியில் போயிருச்சு, கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட்டியே தான் வெளியில் போயிருச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, கொசிக்கன் ஏ மைனஸ் காட்டியே இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிடும் ஓகேவா. பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிடுறோம், ஏன்னா இந்த மைனஸ் அப்புறம் உள்ள வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் இந்த மைனஸை ஓகே. அதனால் பிராக்கெட் கரெக்டாக மறக்காமல் போட்டுறணும். அடுத்து கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ ஒன், இந்த மைனஸ் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் கொசிக்கன் ஏ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் காட் ஏ டிவைடட் ஒன் இந்த ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன் இங்கே போட்டுட்டு மைனஸ் கொசிக்கன் ஏ. இந்த இடத்துல இருந்துக்கு உங்களுக்கு காட்டியே இருக்குது, ப்ளஸ் காட்டியே. ஸோ ப்ளஸ் காட்டி இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, ஒன் மைனஸ் கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட்டியே. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட்டியே நம்ம ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் ஓகே. அடுத்து ஃபிஃப்த்தில் சிக்ஸ் செம் பார்க்கலாம். என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் ஒன் மைனஸ் சைன் ஏ ஈக்குவல் சிக்கன் ஏ ப்ளஸ்
டேர்ன் ஏ. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்ஹெச்எஸ் இப்போ மூலம் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச் ப்ரூஃப் பண்ணுறது நம்மளுக்கு வேலை. ஸோ என்ன பண்ணுறோம், எல்ஹெச்எஸ் எடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் 1 மைனஸ் சைன் ஏ. ஏன்னா வந்து ப்ரூஃப் தட் கொடுத்துருக்காங்க, அதனால எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச் வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளையிங் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 1 ப்ளஸ் சைன் ஏ. இந்த 1 ப்ளஸ் சைன் ஏ வந்து என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் 1 மைனஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் 1 ப்ளஸ் சைன் ஏ. இப்போ பாருங்க, 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்கு, இங்கே 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்கு, டூ டைம்ஸ் வரனால நம்மளாம் ஸ்கொயரில் போட்டலாம். ஸோ 1 ப்ளஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்கு, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏக்கு பதில் 1 இருக்கு, பிக்கு பதில் சைன் ஏ இருக்கு. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ போட்டாச்சு, இந்த 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு என்ன பண்ணுறோம்னா, ஐடென்டி ஃபார்ம் நமக்கு ஏற்கனவே தெரியும், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 தெரியும். ஆக்சுவலி இங்கே வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த சைன் ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆயிரும், இங்கே என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் டீட்டா மட்டும்தான் இருக்கும். இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், காஸ் ஸ்கொயர் டீட்டா போட போகிறோம். ஓகேவா, இதுலேயும் ஸ்கொயர் வந்துருக்கு, இதுலேயும் ஸ்கொயர் வந்துருக்கு, காமனாக ஸ்கொயர் போட்டலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் காஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இந்த ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயருக்கும் ரூட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, ஸ்கொயரே ரூட்டையும் கேன்சல் பண்ணுற மாதிரி மணி என்ன இருக்குது, 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் காஸ் ஏ. இந்த 1 வந்து காஸ்க்கும் டிவைட் பண்ணி வரும், சைனுக்கும் டிவைட் பண்ணி வரும். ஸோ 1 பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் பை சைன் ஏ பை காஸ் ஏ. 1 பை காஸ் ஏடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் ஏவுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ சீக்கன் ஏ ப்ளஸ் டேன் ஏ ஆர்ஹெச் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, ஃபிஃப்த்து செம்மில் செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, சைன் டீட்டா மைனஸ் 2 சைன் கியூப் டீட்டா டிவைடட் 2 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணும். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் டீட்டா மைனஸ் 2 சைன் கியூப் டீட்டா 2 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. ஸோ இதுலேயும் சைன் டீட்டா வருது, இதுலேயும் சைன் டீட்டா வருது, இதில் காஸ் டீட்டா வருது, இதுலேயும் காஸ் டீட்டா வருது. ஸோ என்ன பண்ணலாம், காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். சைன் டீட்டா இதில் காமனாக வெளியில் எடுத்தோம்னா, இப்போ பாருங்க, சைன் டீட்டா வெளியில் எடுத்து என்ன வருங்க, 1 மைனஸ் 2 சைன் கியூப் டீட்டா. கியூப்ல வந்து 3 டைம்ஸ் உனக்கு சைன் உங்களுக்கு வந்து சைன் டீட்டா வரணும், அதில் 1 போயிடுச்சு, இந்த மீனிங் என்ன இருக்கும், 2 இருக்கும். ஸோ 2 சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட், அடுத்து என்ன பண்ணுறோம், காஸ்ட்டை வெளியில் எடுத்தோம்னா, இந்த 2 காஸ் கியூப் டீட்டா. இந்த காஸ் கியூப்னா காஸ் டீட்டா காஸ் டீட்டா காஸ் டீட்டா 3 டைம்ஸ் இருக்கும், அதில் 1 போயிடுச்சுன்னா 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 எடுத்து எழுதிடலாமா, இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து என்ன எழுதிருக்கோங்க, சைன்ஸ் சைன் டீட்டா எழுதியாச்சு. எழுதிட்டு அடுத்து என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக இந்த சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஐடென்டி ஃபார்மாக தெரியும், சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 தெரியும். ஸோ சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா வேணும், என்ன பண்ணுவோம், இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். ஓகேவா, ஸோ இந்த சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போட போகிறோம், டிவைடட் காஸ் டீட்டா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த சைன் டீட்டா போடுறோம், இந்த 2 வந்து இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் காஸ் டீட்டா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ பாருங்கள், இந்த சைன் டீட்டாவை அப்படியே எழுதிடுறோம். எழுதிட்டு 2 1 போயிடுச்சுன்னா பெரிய நம்மளுடைய சைன் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் காஸ் டீட்டா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், சைன் டீட்டா போட்டுட்டு இதை வந்து அப்படி மாற்றி எழுதிருக்கோம். என்ன எழுதிருக்கோம், 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 டிவைடட் காஸ் டீட்டா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இது ரெண்டு சேம் வந்து அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவோம். ரிமைனிங் என்ன இருக்குது, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, சைன் பை காஸ் என்ன வரும், டேன் டீட்டா. ஸோ ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து உங்களுக்கு சம் முடியல, இன்னும் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.